எப்படி செய்வது என்பதை நமக்கு செய்து காட்ட வருகிறார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தைராய்டு, ஒரு காலத்தில் வந்து தைராய்டு பிரச்சனை வந்து ரொம்ப அபூர்வமாக இருந்தது, சில பேருக்கு தான் வரும். இப்போ நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை வருது, யாரை பார்த்தாலும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுங்கிறாங்க. தைராய்டு சுரப்பி, நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய தைராய்டு, தைராய்டு இருக்குது, பாராதைராய்டு இருக்குது. இந்த தைராய்டு வந்து நம்ம ஒழுங்கில் உடம்பில் ஒழுங்காக சுரக்கணும். அது ஒழுங்காக வேலை செஞ்சால் தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவாங்க, அந்த தைராய்டு சுரக்கக்கூடிய சுரப்பிக்கு தைராக்சின். இது வந்து உடம்புடைய எடையை கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமான ஹார்மோன் தைராக்சின். இந்த தைராக்சின் வந்து அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை வரும், குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை வரும். சில பேருக்கு இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு வந்து குறைவாக சுரக்குது, அது வந்து இங்கிலீஷில் டெஃபிஷியன்சி ஆஃப் தைராக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தைராய்டு குறைவாக சுரக்கிறதுனால உடல் பருமன் ஜாஸ்தியாகிடும், நம்முடைய எல்லா உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டு ரொம்ப முக்கியமான சுரப்பி. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு வந்து ப்ராப்ளத்தினால காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டமாலை முன்கழுத்து கலல நோயின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நாளாக அப்படியே வீங்கி இங்கே வந்து அப்படியே கட்டி மாதிரி பெருசு பெருசாக ஆகிடும், கொஞ்சமாக இருக்கும், நாளாக அப்படியே பெருசாக இங்கே ஒரு வீக்கம் வந்து இல்லை, தைராய்டு கோளாறுனால ஏற்படுது. முதல்ல பெண்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருந்தது, ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தது, தைராய்டு சரியாக வேலை செய்யாதனால ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் வந்துடுது. சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன் சார்ம்பாங்க, ஆனால் பார்த்தோன்னா உடம்பு புசு புசுன்னு இருப்பாங்க, பார்க்கறதுக்கு உடம்பு ரொம்ப குண்டாக இருப்பாங்க, பாடியில் எனர்ஜியே இருக்காது, எந்த சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் சீக்கிரம் டயர்டாகிடுவாங்க. தைராய்டு வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க, சிக்ஸ் பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் கூட வந்து ரொம்ப டயட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டயட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப சிக்ஸ் பேக் கொண்டு வர பண்ணும்போது அந்த மாதிரி பயிற்சி செய்யும்போது அவங்களுக்கு ஆண்களுக்கே தைராய்டு கோளாறு வந்துடுது. அதனால் இந்த தைராய்டு வந்து ஆண்களுக்கும் வருது, பெண்களுக்கும் வருது, கர்ப்பமான பெண்களுக்கு நிறைய நேரம் வருது, அதனால் குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு வந்துடுது. இந்த தைராய்டு ஒழுங்காக சுரந்ததுன்னா நம்ம உடம்புக்கு உடலுக்கு ஹைட்டுக்கு தகுந்த வெயிட், எவ்வளோ உயரம் இருக்கிறோமோ அது தகுந்த வெயிட்டு தானாகவே வந்துடும். அது இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப சில பேர் வந்து ரன்னிங் ஜாக்கிங் என்னெல்லாமோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஆனால் உடம்பே குறைய மாட்டேங்குறாங்க, அது செய்கிறதுனால இன்னும் டயர்டாகிடுறாங்க. சார் உடல் பருமனாக இருக்குது, நான் நல்லா நிறைய கலோரியை வந்து பேர்ன் பண்ணணும், அப்போனா நான் நிறைய ஜாக்கிங் போகிறேன், ரன்னிங் போகிறேன், வீட்டிலே ட்ரெட்மில் பண்ணுறேன், என்னெல்லாமோ பயிற்சி பண்ணுறாங்க ஆனால் அது செய்கிறதுனால டயர்டு தான் ஆகுறாங்க. உடம்பு வெயிட்டை தூக்கிட்டு உண்டாக இருக்கிறவங்க தூக்கிட்டு நடந்தாங்கன்னா, வேகமாக ஓடுனாங்கன்னா, ட்ரெட்மில் பண்ணாங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப களைப்பாயிடுது. கொஞ்சம்தான் அவங்களுக்கு கலோரி குறையத வழிய ஹார்மோன் செக்ரேஷனால் வரக்கூடிய உடல் எடையை குறைக்கக்கூடியது இந்த சர்வாங்காசனம், சர்வ அங்க ஆசனம். சர்வம்னா எல்லா, அங்கம்னா உறுப்பு, எல்லா உறுப்புக்கும் பலம் தரக்கூடிய முக்கியமான ஆசனம். இந்த சிரசாசனத்தை வந்து பார்த்தோன்னா அது வந்து கிங் ஆஃப் ஆசனாஸ்ன்னு சொல்லக்கூடியது, ஆசனங்களின் அரசன். இந்த சர்வாங்காசனத்தை வந்து குயின் ஆஃப் ஆசனாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பலன் வாய்ந்த இந்த சர்வாங்காசனத்தை இன்றைக்கி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ அப்படியே காலை மெதுவாக தூக்கும், காலை மடக்காமல் டைட்டாக வச்சுக்கணும், நல்ல அப்படியே மெதுவாக தூக்கும், அப்படி தூக்கி கை வந்து நல்ல முதுகுடைய பகுதியில் பிடிச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணும் காலும் ஒரே லைனில் இருக்கணும், உடம்பு வந்து 90 டிகிரி வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க வந்து இந்த விபரீதகரணியோட கொஞ்சம் லெவலுக்கு பண்ணிக்கலாம், ரொம்ப 90 டிகிரி வர முடியாது, சில பேர் கழுத்து வலிக்கும். ஸோ அவங்க விபரீதகரணிலேருந்து கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த ஆங்கிள் பண்ணணும், இந்த ஆங்கிளை கொஞ்ச நாளாக பழகி கொஞ்சம் கழுத்து ஸ்ட்ரென்த்து பண்ண அதுக்கப்புறம் அதை விட கூட ஆங்கிள். இப்போ இவங்க வந்து ஒரு 80 டிகிரி பண்ணுறாங்க, இந்த 80 டிகிரி பண்ணுற அளவுக்கு உங்கள் கண்ணும் காலும் ஒரே லைனில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை வந்து இந்த சின் வந்து செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணுறதுனால
தொண்டில் இருக்கக்கூடிய தைராய்டு வந்து அப்படியே அமுக்கப்படுது. காலை ரொம்ப லூஸாக வச்சுக்கலாம். அப்படியே இந்த ஆசனத்தை மட்டும் ஒரு 100 கவுண்ட்ஸ் பண்ணலாம். 1, 2, 3 ஒரு 100 கவுண்ட்ஸ் பண்ணுற வரைக்கும் அப்படியே இருக்கலாம். செஞ்சு முடித்த பிறகு அப்படியே மெதுவாக கீழே, தலையை தூக்காமல் மெதுவாக கீழே இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், தலையை தூக்கக்கூடாது. நம்முடைய கால்லேருந்து ரத்த ஓட்டம் எல்லாம் மூளை பகுதிக்கு வந்திருக்குது, அதனால் உடனே தலையை எழுந்திருக்கக்கூடாது. காலை மடக்கி பிடிச்சி பிடிச்சி மெதுவாக கால் நீட்டிக்கணும். இது செஞ்சு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த கால்லேருந்து ரத்த ஓட்டம் அப்படியே இறங்கி அப்படியே மூளை பகுதிக்கு வந்துடும். திரும்ப செய்யும்போது முடித்த உடனே ரத்த ஓட்டம் அப்படியே காலுக்கு போகும். அப்படியே இந்த காஃப் மசில்ஸ்லாம் அப்படியே சில்லுன்னு இருக்கும். அப்படியே ஒரு நிமிஷம் படுத்து நல்ல மூச்சு வாங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போது இவங்க பண்ணது ஒரு 70 டிகிரி பண்ணாங்க. விபரதிகரணியோட அடுத்த லெவல் இவங்க பண்ணது ஒரு 80 டிகிரி பண்ணாங்க. இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 90 டிகிரி. ஸோ ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இந்த ஆங்கிளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கால் நீட்டி படுத்துட்டு இந்த காலை அப்படியே மெதுவாக அப்படி தான் தூக்கி அப்படியே செஞ்சு முடித்த பிறகு நல்ல மூச்சு விட்டு விடும். இப்போ பார்த்தனுமா சர்வங்காசனத்தை இன்னொரு தடவை மெதுவாக தூக்குங்க. காலை மெதுவாக தூக்கணும். சில பேருக்கு ரொம்ப கழுத்து பிரச்சனை இருக்கும், உடம்பு ரொம்ப பருமனாக இருப்பாங்க, அவங்க மாதிரி இந்த லெவலுக்கு வந்தாலே போதும். இந்த லெவலுக்கு வந்துட்டு இந்த கண்ணும் காலும் ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கணும். கண்ணை மூடி அப்படியே உடம்பு லூஸாக ரிலாக்ஸாக வச்சுக்கணும். அப்போ தான் கால்லேருந்து ரத்த ஓட்டங்கள்லாம் அப்படியே இறங்கி நம்ம தொண்டை பகுதிக்கு தலைப்பகுதிக்கெலாம் போகும். இந்த சின் வந்து செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணுறதுனால இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய தைராய்டு பேராதைராய்டெல்லாம் அமுக்கப்படுது. ஸோ தைராய்டு பிரச்சனைக்கு முக்கியமான ஆசனம். தைராய்டு குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை, அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை. ஸோ ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி லெவலுக்கு வந்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆக இந்த ஆங்கிளை கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ காலை மெதுவாக இறக்கும். செஞ்சு முடித்த உடனே தலையை தூக்காமல் காலை மெதுவாக இறக்குறோம். இந்த பிளட்டு ஃபுல்லாக ரத்த ஓட்டம் காலுக்கு போகிறது நம்ம அப்படியே ஃபீல் பண்ணலாம். இந்த காஃப் மசில்ஸு இந்த பக்கத்தில் காலினுடைய கீழ் பகுதியெல்லாம் அப்படியே ஒரு சில்லுன்னு ஒரு கூலாக இருந்ததுன்னா நம்ம பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். நம்ம எவ்வளோ நேரம் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஆசன நிலையில் எவ்வளோ மனசை ரிலாக்ஸாக வச்சுட்டு பண்ணுறோமோ அந்த பலன் வந்து சீக்கிரம் வந்துடும். இந்த மாதிரி சர்வாங்காசனத்தை 2 நிமிஷம் வரையும் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு 50 கவுண்ட் பண்ணலாம், அப்புறம் 100 கவுண்ட்ஸ் அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பண்ணாலே காலையில் 2 நிமிஷம் சாயந்தரம் 2 நிமிஷம் இந்த சர்வாங்காசனம் பண்ண நம்முடைய தொண்டையில் இருக்கக்கூடிய தைராய்டு பேராதைராய்டெல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உடல் பருமன் கொஞ்சமாக குறையும். தைராய்டு வந்து ஹெல்த்தியாக இருந்தால் பாடியில் எல்லா ஹார்மோன்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறாங்க இந்த சர்வாங்காசனம் குயின் ஆஃப் ஆசனம் சொல்கிறாங்க. இந்த ஆசனங்கள் பண்ண பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்ட் பண்ணிவிடும். எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்ட் ஆக ஆக உடல் எல்லா பார்ட்ஸும் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். உடம்பு வெயிட் வந்து அளவுக்கு அதிகமான வெயிட் இருக்கவங்களுக்கு இதை பண்ண தானாக குறைஞ்சிடும். அதை விட்டுட்டு நம்ம வேறு எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஓடுறது, ஜாக்கிங் பண்ணுறது, ட்ரெட்மில் பண்ணுறது, இந்த மாதிரி உடல் வெயிட்டாக இருக்கிறவங்கள இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரம் டயர்டாகிடுறாங்க. மேலும் அவங்களுக்கு வந்து பசி ஜாஸ்தியாகிடுது. கலோரிஸை வந்து ரொம்ப குயிக்காக பேர்ன் பண்ணும்போது அவங்களுக்கு பசி சில பேருக்கு நிறைய ஜாஸ்தியாகிடுது. அப்போ என்ன செய்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, இன்னும் வெயிட் கூடிடுது. இந்த சர்வாங்காசனம் பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன்ஸை தானாக கரெக்ட் பண்ணிவிடும். ஹார்மோன்ஸை கரெக்ட் பண்ண உங்களுக்கு வெயிட் கொஞ்சமாக கிராஜுவலாக
உடல் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு தானாகவே வந்துடும். வேறு எந்த மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டியதில்லை. தைராய்டு மருந்துகள் எல்லாமே பக்க விளைவுகள் உண்டாகக்கூடிய மருந்துகள். தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாத்திரை சாப்பிட சாப்பிட அதர் ஹார்மோன்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுது, பக்க விளைவுகள் ரொம்ப வருது. இந்த சர்வாங்காசனம் ஒன்று பண்ணாலே இந்த தைராய்டு பிரச்சனை கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும். அதுபோக முகப்பகுதிகளுக்கு நல்ல ரத்த ஓட்டம் பாயதுனால முகமே ஒரு அழகு வந்துடும், தேஜஸ் வந்துடும். பியூட்டி பார்லர் போய் முகத்துக்கு க்ரீம் போடுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, ப்ளீச்சிங் பண்ணுறாங்க. இந்த சர்வாங்காசனத்தை பண்ணி பண்ண முகத்துக்கு நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். போக முகத்தில் நல்ல ஒரு தேஜஸ் வந்துடும், தைராய்டும் போயிடும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகிடுவாங்க. மீண்டும் வேறொரு ஆசனத்துடன் சந்திப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வணக்கம். மீண்டும் இதே போல் சுவாரஸ்யமான பல பகுதிகளுடன் நாளை சத்தியம் புது பொழுது நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.